எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோடய வாழ்க்கையில் யார் வந்து உங்களுக்காக உண்மையாக இருக்காங்க யார் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் மூலமாக அதிகமான பண வரவும் அதிகமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசி ராசி மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த மீன ராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கு நட்ச பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு நட்சிர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த மீன ராசி மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்காக உண்மையாக இருக்காங்க யார் உங்களுக்கு உண்மையாகவே தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களோட ராசிக்கு திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடகம் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசி ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்க வழியில் நல்ல ஆதாயங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டுங்க அதில் வந்து நிச்சயமாக சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி இந்த பலன்கள் வந்து எப்போ மாறும் அப்படின்னா ஒரு லக்னம் மாறும்போது நிச்சயமாக ஒரு அதாவது நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் வந்து மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பலன்கள் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு அப்படியே நடக்கும் அந்த லக்னம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பலன்கள் வந்து ஒரு எண்பது சதவிகிதம் வந்து குறையும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மற்றபடி இந்த பலன்கள் நிச்சயமா உண்டு உங்களோட ராசிக்கு ஐந்தாவது ராசியான கழகத்துல பிறந்தவங்க பார்த்திங்கன்னா உண்மையாவே உங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் அவங்கள நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாவது ராசியான மீனத்திலிருந்து ஒன்பதாவது ராசி ஆனால் விருச்சகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக நம்பலாம் கடகத்தை விட விருச்சிக ராசிக்காரங்க உங்ககிட்ட கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான நபராக உங்கள் வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த செவ்வாயும் சந்திரனும் குருவினுடைய நண்பர்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு இணக்கம் கண்டிப்பாக உங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கும் மீன ராசிக்கும் ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அது ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களோட நண்பர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து யாருக்காக செக் பண்ணி பாருங்கள் அவனோட ராசிலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு கடக ராசியாக இருக்கும் அல்லது விருச்சிக்க ராசியாக இருக்கும் கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து அதிகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க அதிகமான ஒரு நட்போடையும் ஒரு பாசத்தோடையும் நீங்கள் வந்து இருப்பீங்க யார் கூடலாம் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பிறந்தவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது தொழில் ரீதியாக அதாவது உறவோ இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இவ ராசியும் சிம்ம ராசியில் பிறந்தவாக்க கூட வந்து பார்த்திங்கன்னா அது நீடிக்காது அது வந்து பாதிலே வந்து கட்டாயிடும் ஒரு எதிரித்தனமான அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்கள்லாம் வந்து சிம்மமும் துலாமும் வந்து மீனத்துக்கு வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அதாவது இப்போ ராசியை பார்த்துட்டோம் இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நிறைய வந்து நல்ல ஆதாயங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு நடக்கும் அதற்கடுத்து எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் முதல்ல வந்து இந்த மூணு பேர் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வநட்சிர பிறந்தவங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா உன வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய வந்து நன்மைகள் நடக்கும் நல்ல பொருள் வரவும் பணம் வரவும் கிடைக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே அளவுக்கு அதிகமான நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து நடக்குங்க ஏன்னா இந்த செவ்வாய் வந்து குருவினுடைய நண்பர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற முழுக்க முழுக்க யோகாதிபதியாக வருவார் சனி சந்திரன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக வருவார் ஸோ அப்போ வந்து பார்த்துக்கும்போது இந்த செவ்வாயும் சந்திரனும் வந்து முழுக்க முழுக்க வந்து நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறனால அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்க வாழ்க்கையில் எப்பவுமே கிடைக்கும் அதனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கலாம் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் அடுத்து நீங்கள் நம்ப கூடாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூரணம் இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க அவங்க வழியில சங்கடங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரமா இந்த மூன்று நட்சத்திரமும் வரும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆதிபத்தியத்தை பெற்றதுனால எட்டாம் அதிபதி என்றைக்குமே நல்லது செய்ய மாட்டார் எட்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் நன்மை செய்யாது ஸோ அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா சுக்கனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்காது அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட வந்து கொஞ்சம் நீங்க வந்து கூடுதல் கவனத்தோட இருந்துக்கணும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் எதையும் வந்து நம்பி சொல்லக்கூடாது இவங்க கிட்ட அதே போல் பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்டையும் வந்து கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் முக்கியமா இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உத்திரம் உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சூரியனும் ஆறாம் அதிபதியாகிறதுனால அந்த ஆறாம் அதிபத் ஆதிபத்தியம் அங்கே ஒழிஞ்சிட்ருக்கறனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாகவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் அதிகமான ஆதாயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் மற்றும் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் நன்மைகள் வந்து கிடைக்கிறதுல உங்களுக்கு நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் நிறைய சங்கடங்களும் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்